ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த ஆவணி மாதங்கிறது வந்து 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது. அதுக்குண்டான கிரக நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம், அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம். ஆங்கில வருஷமும் பார்க்குறோம், தமிழ் வருஷமும் பார்க்குறோம். அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள், சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம், ராகு கேது பெயர்ச்சி பலன் பார்க்குறோம், குரு பெயர்ச்சி பலன் பார்க்குறோம். இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். அது என்ன சாமி, ஆவணி மாதத்தில் விசேஷம், ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி. அது என்ன அப்படின்னாக்க, ஆடி மாதத்தில் 18 பெருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, அதே போல் மாமன், மைத்திரன், அத்தை, அத்தை பொண்ணுவங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள். ஒரு தீர்த்த நதிக்கரையோரம், அதாவது புண்ணிய க்ஷேத்திரம், காவேரி, கங்கா, யமுனா, இதே மாதிரி இந்த க்ஷேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது. அதே என்ன சாமி, ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே, ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நேருக்கு நேர் ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடி பெருக்கு என்ற 18 பெருக்கு. இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்த விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை, நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி. ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும், மண்டபங்கள், முகூர்த்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா. ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது 19/8, ஆவணி பிறக்கிறது 17/8/2024 உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இது எது வரையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 16/9/2024 வரலும் இருக்குது. இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா. அது என்ன ருக் எஜுர் உபகர்மா? வேதங்களில் ருக்வேதம், எஜுர்வேதம், சாம வேதம், அதரவண வேதம் அப்படின்னு 4 வேதங்கள் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூநூல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான். அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூநூல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம், எஜுர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/8/2024 ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி. இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு காக்காணி நிலமாவது வாங்கணும், வாடகை வீட்டிலே கஷ்டப்பட்டுருக்குறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது 22/8/2024. அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன், இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும். அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் 2:31 மத்தியானம் 4:01 என்ன சாமி, அதில் ராகுபாலம், யமகண்டம், குளிகா வந்தால் பார்க்கணுமா? பார்க்க வேண்டிய தேவையில்லை. வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாளாக இருந்தாலும் சரி, அது அஷ்டமி, நவமி, பிரதம, கரிநாள், ராகுகாலம், யமகண்டம், குளிகை, இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த டயத்தில் வாஸ்து நித்திர விடுற நாள், வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்கல்களும், கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், கரெக்டாக வேலை முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 5/9/2024 இந்த 5/9/2024 அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மா, அதாகப்பட்டது பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர 7/9
விநாயகர் சதுர்த்தி. நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க, ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனையிலையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர திலகனால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி. அது வருது 7/9/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 12/9/2024 ஆவணி மாத மூலம். அது ஆவணி மூலம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்கிறது, நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/9/2024 நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது. அது எந்த மக்களாக இருந்தாலும், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை. இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது. இதில் என்ன அப்படின்னாக்க, வாமனோருடைய ஜெயந்தியும் அன்னைக்கே வருது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது, ஆவணி பிறக்குது 17/8/2024 அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா. பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார், கூட செவ்வாயும் இருக்கார். கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்கார். அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது 4/11/2024. வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அகது சனிக்கிழவன். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க, சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்குறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா. அன்பார்ந்த மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். இந்த மாதம் உங்களுக்கு தோன்றுகின்ற எண்ணங்கள் அத்தனையுமே பெரிய பெரிய எண்ணங்களாக இருக்கும். அதாகப்பட்டது அம்பானி ரேஞ்சு, அதானி ரேஞ்சு, பில்கேட்ஸ் ரேஞ்சு, இதை மாதிரி எண்ணங்கள் தோன்றும். சரி சாமி, தோன்றினிச்செல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 3வது இடத்துல கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் சொல்லு கொண்டு போகணும்னு நினைக்கிறத கரெக்டாக உங்களுடைய ஃப்ரெண்டு வட்டாரத்துலையும் சரி, உங்களுடைய நட்பு வட்டாரத்துலையும் சரி, உங்களுடைய தொழில் வட்டாரத்துலையும் சரி, அதை கரெக்டாக ப்ரீஃபாக கரெக்டாக டிஃபைன் பண்ணுவீங்க. அப்போ டிஃபைன் பண்ணும்பொழுது எண்ணிய எண்ணங்கள் செயல்படுறதுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளுடைய முறை கரெக்டாக இருக்குது. கூட செவ்வாய் இருக்குது. நாம் பேசுகிறது எப்பொழுதுமே செவ்வாய் அப்படின்னாலே அடித்து பேசுகிறது. நடக்காததே நடக்குன்னு பேசுவாங்க, நடக்காது நடக்கிறதையும் நடக்காதுன்னு பேசக்கூடியது இந்த செவ்வாயுடைய தன்மை. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்த்து குருமங்கள யோகமாக ஆகி உங்களுக்கு 3வது இடத்துல 2வது அதிபதி செவ்வாயும் சேர்ந்ததுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வெச்சதெல்லாம் விளங்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அடுத்தது 5வது இடம் அப்படின்ற இடத்துல புத பகவான் இருக்கார். புத பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா? நல்ல நிலையில் இருக்கார். அவர் நாடுக்குடையவர், அவர் 5வது இருக்கார். இதுவரையிலும் சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 6வது அதிபதியான சூரியன் 6வது இடத்துலேயே இருக்கார். நம்ம 6வது இடத்துல 6வது இடத்து அதிபதி வலுவாக இருக்காரு அப்படின்னாலே இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் அல்ல மீனராசியை சேர்ந்த மாணவர்கள், அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, யூபிஎஸ்சி தேர்வு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த தேர்வு இந்த ஆவணி மாதத்தில் எழுதக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை தவிர டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆட்சி பெற்ற சூரியன், அப்போ அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு உண்டான தேர்வு எழுதினா தேர்வில் ஜெயிச்சு அரசு உத்தியோகத்தில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அடுத்தது 7வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் நமக்கு ஆரம்பித்து ஒரு 10 நாள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 7வது இடத்துக்கு வராரு. 7வது இடத்துல கேதுவும் சேர்ந்து இருக்கிறாரு. இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, நீச்சமடைஞ்ச சுக்கரன் அப்படின்னு விட்டு நம்ம பயப்படுவோம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருமோ, அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோன்னு பயப்படவே வேண்டிய தேவையில்லை. உங்கள் ராஜநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 5வது பார்வையாக 7வது இடத்தை பார்க்கறதுனால திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி
சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மீன ராசிக்காரங்களுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, இந்த இயர் எண்டுக்குள்ளார திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் 11/5/2025 வரலாம் அங்கே இருக்கார். அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் தொடங்கி வரக்கூடிய ஆண்டுக்குள்ளார திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, உத்தியோகம், உத்தியோகம்ன்றது 10ஆம் இடம். 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்றது உங்களுடைய ராசிநாதனான இன்னொருத்தர் குரு பகவான், அவரே தான். குருவும் பொறுத்தளவுக்கு 3ல் இருக்கார். 3ல் இருந்துட்டு உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக தொழில் மூலியமாக லாபம், அபரிமிதமான லாபம் அடையக்கூடியது. தனக்காரனான குருவே அவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது லாபஸ்தானமானதுனால, அந்த இடத்துல உள்ள சனி பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக லாபம், லாபம் தொழிலில் லாபம், வேலையில் லாபம், வெற்றி கிடைக்கக்கூடிய லாபம் உண்டு. அடுத்தது விரய சனி நடக்குது. அது ஒவ்வொருத்தவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி வரும். சனி பகவானானவர் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு திருப்பி வர்றதுக்கு சற்றேறக்குறைய 30 வருஷம் ஆகும். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அப்போ அந்த ரவுண்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 ரவுண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு வருவாங்க. 1st ரவுண்டு மங்கு சனி, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு கண்ட சனி, 4வது ரவுண்டு மரண சனி. இப்போ இதில் 2வது ரவுண்டாக இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு பொங்கு சனி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடியது. வண்டி, வாகனம், திருமண தடை, வம்சமிருத்தி எல்லாமே இந்த பொங்கு சனிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு வெற்றி 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 போய்க்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, இப்போ இந்த மீனராசியில் பிறந்தவங்களுடைய தாய் தகப்பனுக்கு என்ன நிலை இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீனராசியை பொறுத்தவரைக்கும் ராகு இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ராகு முகவான் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி கடல் வாணிபம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தங்கம் மற்றும் தங்க ஆபரணங்கள் செய்யக்கூடிய, நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் ஆப், அதை தவிர ப்ரொஃபஸர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குற டியூஷன் ட்ரைனிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து, ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதும், முயற்சி ஸ்தானத்திலே இருக்கிறதும், தனகாரகனும் தனஸ்தான அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதை தவிர பார்த்தால் தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் 7ஆம் சனி இருந்தாலும், 12ஆம் இடத்துல விரய சனியாக இருந்தாலும், வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டம், வக்கரகார காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 9ஆம் இடத்தை செவ்வாயை பார்க்கறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 3/8 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால 8ஆம் அதிபதி 8-11 இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை மூலியமாக வெளிநாடு போயிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசு, அரசாங்கம், அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசு தொழில் செய்பவர்கள், அரசு கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட நம்ப வேண்டாம், எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குரு பகவான் பார்க்கறதுனாலையும், அவனே ராசிநாதனாக இருக்கிறதுனாலையும் ஓரளவு பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கேது பகவான் சப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களே ஆனால் நண்பர்களை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. தேவையற்ற செலவுகள், பண செலவுகள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியும் மறைஞ்ச ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் ராகு பகவான் அபரிமிதமான எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர். 12ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால தேவையற்ற எண்ணங்கள் அதிகமாக வரும். அதற்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அதனால் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில், அதாவது 28/8/2024 சுக்கர பகவான் சப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார். அவரே அஷ்டமாதிபதி, 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று கேத்துவோடு சேர்றதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும், தந்தையின் உடல்நிலையிலையும் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில காலங்கள், அதாவது இந்த ஆவணி மாதம் 31 வந்து சில நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அந்த காலகட்டம் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் வந்து எந்தெந்த நாளில் வருது அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். அதை தவிர இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து திருமண யோகம் இருக்குது. இருந்தாலும் கோச்சார பிரகாரம் திருமண யோகம் இருக்கிறதுனாலையும் இந்த திருமணம் தட்டி போகிறது கேது பகவானால் அப்படின்றதுனால திருமண யோகத்திற்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விவரமாகவே சொன்னீங்க, ரெண்டு பேருமே நல்லா சொன்னீங்க. இப்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு 8 இடத்தில் சஞ்சரிக்கிற போது சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம்னு சொல்லுவோம். அப்போ அந்த சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது இந்த மாத்தையில் வந்து உங்களுக்கு வந்து 6/8/2024 வெள்ளிக்கிழமை இரவு 10:26 ஆரம்பமாகுது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி அதாவது சனி ஞாயிறு ஃபுல்லாகவே இருக்கார். 9ஆம் தேதி 9/9/2024 திங்கட்கிழமையாக காலையிலற வந்து 9:17 வரைக்கும் இருக்கார். ஆக இந்த 2.5 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது இந்த 2.5 நாட்கள் வந்து நீங்கள் வந்து புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். வெளியூரோ வெளிநாடோ எதுக்குமே போக வேண்டாம். ஏன்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மன கிளேசங்கள் ஏற்படும். அதனால நமக்கு வந்து மன டென்ஷனாக ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த டென்ஷனில் சரியான முடிவு எடுக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் ஒதுக்குறாங்க. அப்போ வந்து சடனாக ஏதாவது செய்கிற போது டென்ஷனாகி ஏதாவது செய்கிற போது அதெல்லாம் கெட்டு போயிடும். அப்போது கெடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த நாட்களை தவிர்க்கணும்னு அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து இப்போ ஐயா சொன்னது மாதிரியா, இந்த 7ஆம் இடத்துல தனிச்ச கேதுவாக இருந்த போது திருமணங்கள் வந்து தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. இப்போ வந்து அந்த கேதுவோட 10ஆம் தேதிக்கு மேலே சுக்கர பகவான் களத்திர காரகனாகிய சுக்கரன் சேர்ந்து நீச்சப்பட்டாலும் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அதை பெருசாகவும் எடுத்துக்க வேண்டாம். தனிச்ச கேது இருக்கிற போதும் குரு பார்த்துட்டு தான் இருந்தார். அப்போ தனிச்ச கேதுவாக இருக்கிற போது திருமணம் கூடி வராது குரு பார்த்துட்டு இருந்தால் கூட. இப்போ வந்து 5ஆம் பார்வையில் குரு பார்க்குறார். களத்திர காரகனாகிய சுக்கரனும் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கே வந்துடுறார். அதனால் திருமணம் கூடக்கூடிய காலம். அதனால் இந்த மாத்தையிலரை வந்து வெள்ளிக்கிழமையிலேயோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலேயோ திருவேற்காடு கருமாரியம்மனை போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த திருமணம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது, இது போக இது திருமணம் கூடுறதுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு வந்து தசாநாதன் புத்திநாதன் ஏதாவது சரியில்லைன்னா கூட இந்த திருவேற்காடு அம்மனை வெள்ளி செவ்வாயில் போய், இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம்லாம் பெண் தெய்வத்துக்கு மிக சிறப்பான மாதங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்களுக்கு போய் அங்கே போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறுங்கிறத சொல்லிக்கிறோம். மேலும் உள்ள விவரத்தை நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீன ராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான காலமாக இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ணங்கள், 7.5 சனி நடக்குது, 12ஆம் இடத்துல சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வந்து ராசிநாதனே போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும், தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8-6 சம்பந்தப்படுறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால செலவுகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நல்ல ஏற்றமான மாதமாக இருக்குது. இருந்தாலும் 7.5 சனி நடக்கிறதுனால ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறதும், வண்டி வாகனங்களில் போகும்போது அரசாங்கம் சொல்வதை கடைபிடிப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சக்தி ஜோதிடக்குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.